இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துடைய டைரக்டர் தனுஷ். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இன்னும் 30% மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோலையும் தனுஷ் வரப்போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு லவ் ரொமான்டிக் படமாக தான் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இதை தாண்டி இந்த படத்துடைய ரிலீஸை அடுத்த வருஷம் February 13 ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் நம்முடைய தனுஷ் குபேரா படத்துடைய ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கார். இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் 95% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 10 நாள் தான் ஷூட்டிங் இருக்குது. அதுவும் தனுஷ் அவருடைய போர்ஷன்ஸ் மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அண்டு வாடிவாசல் இந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு, அவர் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காரு, 5th evening 3:45 PM சூரியான், வெற்றிமாறன், கலைப்புலி தானு இவங்க எல்லாருமே உட்காந்து வாடிவாசல் படத்தை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இத்தனை வருஷமாக இந்த படம் லேட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் பார்க் படத்தில் ஜான் அப்படின்றவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அந்த சிஜி டிபார்ட்மெண்ட்டுக்காக மிக முக்கியமான ஜுராசிக் பார்க்கில் வர டைனோசர்ஸ்லாம் ரொம்ப ரியலாக இருக்கிறதுக்கு அவர் தான் மிக முக்கியமான காரணம். அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப நாளாக ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த ரீசன்னால் தான் இந்த திரைப்படம் டிலே ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷனை மதுரையிலையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார். அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் தளபதி விஜய் அண்ட் கோ டீம், அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி எல்லாருமே வந்து ஆக்டர் விஜயகாந்த் சாருடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் அவங்களுடைய ரெண்டு மகனை மீட் பண்ணி ஒரு ஸ்பெஷலான பொக்கேவை கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு சின்ன உரையாடல் நடந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களை ஏஐ முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் தளபதி விஜய் அவர்கள் நேரில் போய் வந்து அவங்களுடைய ஒய்ஃப்கிட்டேயும் அவங்களுடைய மகன்கள்கிட்டையும் பேசிட்டு வந்திருக்கார் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வெங்கட் பிரபு அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் சிவகார்த்திகேயனுடைய 25th ப்ராஜெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா சுதா கொங்காருடைய ப்ராஜெக்ட் தான் 25th ப்ராஜெக்டாக மாறுச்சு. ஆனால் மறுபடியும் இப்போ என்ன சொல்கிறாங்க, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க இந்த திரைப்படம் தான் சிவகார்த்திகேயனுடைய 25th படமாக ரெடியாக போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு மீண்டும் வெற்றிமாறன் சூரி இணைய போகிறாங்க. எந்த படத்துலனா விடுதலை 2 இல்லை, இது இல்லாமல் வெற்றிமாறன் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாராம். அந்த படத்தில் சூரிய அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. கூடிய விரைவில் இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சூரியோடைய லைனப் மிகப்பெரிய அளவில் இருக்குது. மிக முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விலங்கு வெப்சீரிஸோடைய டைரக்டரான பிரசாந்த் பாண்டியராஜ் அவருடைய டைரக்ஷனில் சூரிய ஒரு படம் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அதை ரீசெண்ட் டைம்ஸில் சூரியருலேயே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.